بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து ஸலவாத்தும் ஸலாமும் தமத்துதர் நபியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா வரையாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கைஃப நஸ்தக்பிலு ரமலான், ரமலானை நாம் எவ்வாறு முன்னோக்க வேண்டும் என்ற அந்த தலைப்பினுடைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினால் இந்த சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட புனிதமான ஒரு மாதம் வரக்கூடிய ரமலான் மாதம். அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் முழுமையாக பயனுள்ளதாக கழித்து அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த வகையிலே நம்முடைய வணக்கங்களை அமைத்து நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி, தெரிந்த செய்திகளாக இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் நினைவுபடுத்துவதற்காக வேண்டி சில செய்திகளை நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாம் ஒரு பயணத்துக்கு செல்கின்ற பொழுது அந்த பயணத்திற்கான முன்னேற்பாடுகளை நாம் எவ்வாறு செய்வோமோ அதை போல, அல்லது ஒரு வேலைக்கு செல்கின்ற போது அதற்கான ஆயத்த பணிகளை நாம் எப்படி செய்வோமோ அதை போல, அல்லது நம்முடைய பள்ளிகளிலே நமது குழந்தைகளை சேர்ப்பதற்காக வேண்டி அதற்க ஏற்பாடான என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்வோமோ அதை போல, வரக்கூடிய இந்த ரமலானிலும் நாம் நம்முடைய உடலால் உள்ளத்தால் நம்மை தயார்படுத்திக் கொண்டு வரக்கூடிய அந்த புனித ரமலானில் ஒவ்வொருவரும் நாம் முழுமையாக அல்லாஹ்விற்காமல் தியாகம் செய்து அமல் செய்யக்கூடிய ஒரு புனித மாதம் நம்மளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மாதங்களை நாம் எவ்வாறு நாம் முன்னோக்கி அதிலே நாம் அமல் செய்து அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இன்றைய ஜும்மா. இப்போ ரமலானை பொறுத்தவரையில் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்ற போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்நாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹ்ர ஃபல் இஸ்முஹு. அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே சொல்லி காட்டுகின்ற போது இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், இந்த மாதத்தில்தான் இந்த மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக, சத்தியத்தை விளக்குவதற்காக வேண்டி இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்ட
குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதம் இந்த ரமலான் மாதத்தில் தான் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல் யஸும்ஹு, அந்த ரமலானுடைய மாதத்தை எவர் அடைகின்றாரோ அன்றைய தினத்தில் அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய குர்ஆன் ஷெரீஃபில் சொல்லி காமிக்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய வேதம் இறங்கிய முழுக்க முழுக்க தொடர்புள்ள ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களை வைத்துதான் அல்லாஹ்விடத்திலே அதற்கான கூலியும் வழங்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை பற்றி சொல்கின்ற போது, மன் ஸாம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடு நோன்பு வைக்கின்றார்களோ, அவன் நோன்பை பொறுத்தவரையில் பசித்திருப்பது தாகித்திருப்பது என்பது ஏதோ கடமைக்காக வழக்கத்திற்காக எல்லோரும் வைக்கின்றார்களே நாமும் வைக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இல்லாமல், முழுமையான ஈமானோடு அந்த நம்பிக்கையோடு இவர் ஈமான் நோன்பு வைக்கின்றாரோ அவர், அதே போல உஹ்தி சாபா, நாம் பட்டினியாக தாகித்து கிடப்பதினால் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக இதற்கு நன்மை இருக்கிறது, நம்முடைய ஏடுகளில் அல்லாஹ் நன்மையை பதிவு செய்து கொண்டிருக்கிறான், நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நன்மையான செயலுக்கும் அல்லாஹ்விடத்திலே நன்மை இருக்கிறதுங்கிற அந்த நன்மையையும் எதிர்பார்த்து இவர் நோன்பு வைக்கின்றாரோ, ஓஃபியர் அல்லஹூ மா தக்கதம் அமின் தன்பிஹி, அவர் இதற்கு முன்னாடி செய்த எல்லா சிறுபாவங்களும் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அலுவல்கள் பணிகள் இருந்து கொண்டே இருக்கிறது, நாம் இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள், நாம் படக்கூடிய கஷ்டங்கள், அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் தான் அல்லாஹ் அதிகமான கூலிகளை வைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால், சஹாபாக்களுடைய காலத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு சிரமத்தை மேற்கொண்டு வணக்கங்களை செய்தார்களோ அந்த சிரமங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் எனக்கு நமக்கு தரவில்லை. அதே நேரத்தில் நாம் வாழக்கூடிய நாடு, நாம் செய்யக்கூடிய பணிகள், இதையெல்லாம் பார்த்தால் நிச்சயமாக ஒவ்வொருவருக்குமே சில சில சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இந்த சுமையோடு நான் இதை எவ்வாறு நான் செய்ய முடியும், இந்த சுமைகளோடு நான் எப்படி இந்த ரமலானை கழிக்க முடியும் என்று ஒவ்வொருவரும் நாம் யோசனை செய்து கொண்டிருந்தாலும் கூட, இதுக்கெல்லாம் ஆறுதலாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் நம்மை எல்லாம் விட மிக சிரமப்பட்டு வாழ்ந்து அவர்கள் நன்மையை சேர்த்தார்கள், ஆர்வப்பட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நமக்கு ஒரு ஆறுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த செய்திகள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அல்லாஹ் நமக்கு அதை விட சிரமத்தை குறைத்து தான் இருக்கிறான், நம்மால் முடிந்த அளவு அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும் என்ற அந்த தியாக உணர்வு இந்த ரமலானிலே நமக்கு வர கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தார்கள் என்று சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறுகளை நாம் அதிகமாக படித்திருக்கிறோம். அவருடைய வரலாற்றை எந்த பக்கத்திலே திருப்பி பார்த்தாலும் இந்த சமூகத்திற்கு முன்மாதிரியாக தியாகத்தோடு தன்னையே, தன் குடும்பத்தையே, தன்னுடைய செல்வத்தையே அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்து தியாகம் செய்த ஒரு சஹாபி என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த இறைவனுக்காக தியாகம் செய்வதில், அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில், கடுமையாக சிரமம் எடுப்பதில் அவர்கள் ஆர்வப்பட்டார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்கின்றார்கள், மன் அன்ஃபக்க ஜௌஜைனி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் யார் இரண்டு ஜோடிகளை செலவு செய்கின்றார்களோ, நூதிய மின் அப்வாபில் ஜன்னா, அந்த மனிதர் சொர்க்கத்தின் வாசலில் இருந்து அழைக்கப்படுவார். எப்படி அழைக்கப்படுவார்? யா அப்துல்லாஹ் ஹாதா கைர், அல்லாஹ்வினுடைய அடிமையே, அல்லாஹ்வினுடைய பாதையிலே நீ செய்த தியாகத்திற்காக இதோ நீ செய்த தியாகங்கள் எல்லாம் இந்த சொர்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, வா இந்த சொர்க்கத்தினுடைய வாசலிலே உள்ளே நுழைந்து வா என்று மறுமை நாளில் அழைக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், யார் தொழுகை முறையாக தொழுகின்றார்களோ அவர்கள் தொழுகையினுடைய வாசலில் இருந்து அழைக்கப்படுகின்றார், எவர் ஜிஹாது செய்கின்றாரோ அவர் ஜிஹாதிற்கான வாசலில் இருந்து அழைக்கப்படுகிறார், எவர் நோன்பு நோக்கிறாரோ அந்த நோன்பினுடைய வாசலில் இருந்து அழைக்கப்படுகிறார், யார் சதகா செய்கின்றார்களோ அவர் சதகாவினுடைய வாசலில் இருந்து அழைக்கப்படுகிறார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றார்.
இதை சொன்ன மாத்திரத்திலே அபூபக்க சித்திக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த சபையில இருக்கிறாங்க. இருந்து கொண்டு அவர்கள் சொல்கின்றார்கள், பி அபி அந்த உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக. மா அலா மன் துஇய மின் தில்கல் அபவாபி மின் தரூரா, இத்தனை வாசல்களிலிருந்து மனிதன் அழைக்கப்படுவான், சொர்க்கத்திற்கு வரவேற்கப்படுவான் என்ற செய்தியை நீங்கள் சொல்கின்றீர்களே, இத்தனை வாசலிலிருந்து ஒரு மனிதன் அழைக்கப்படுவதாக இருந்தால் அவன் ஏதாவது ஒரு அவசிய தேவைக்காக வேண்டி அழைக்கப்படலாம். எல்லா வாசலும் திறந்து இருக்கும், வேறு வழி இல்லை, இந்த வாசலில் வர வேண்டும் என்பதற்கு அவனி வேண்டுமானால் சில மனிதர்கள் அழைக்கப்படலாம். ஃபஹல் இதுவா அஹதும் மின் தில்கல் அபவாபி குல்லிஹா, இந்த எல்லா வாசல்களிலிருந்து ஒரு மனிதனுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்று அபூபக்க சித்தீக் ரழியல்லாஹு தஆலா கேட்கிறான். எப்படிங்க அல்லாஹ்விற்காக வேண்டி ஜிஹாத் செய்வது, தொழுகுவது, நோன்பு வைப்பது, தர்மங்கள் செய்வது, அல்லாஹ்வுடைய வழியிலே ஃபீ சபீலிலே செலவு செய்வது, எல்லா நன்மைகளையும் செய்து ஒரு மனிதனுக்கு எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டு அந்த வாசலிலிருந்து ஒரு மனிதன் எல்லா வாசலிலிருந்து அழைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு மறுமையில இருக்கிறதா என்று கேள்வியை கேட்டார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், ஒரு மனிதன் எல்லா வாசலிலிருந்தும் அழைக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன உடனே, வா அர்ஜு அன் தகூன மின்ஹும், அல்லாஹ்வின் தூதரே, அந்த ஒரு மனிதராக நான் இருப்பதற்கு ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார். எவ்வளவு தியாகம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சபையில உட்கார்ந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற அந்த செயல்களுக்கெல்லாம் வடிவம் கொடுப்பதிலே முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹிற்காக வேண்டி தியாகம் செய்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கட்டுப்படும் என்று சொல்லிவிட்டால் கட்டுப்படுவதிலே முன்மாதிரியாக தந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்று சொன்னால் இந்த அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அவர்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு அல்லாஹிற்காக வேண்டி தியாகம் செய்வதிலே சிரமம் எடுப்பதிலே முன்மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. அதே போலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஸ்பஹ மின்கும் அல்யௌம ஸாயிமா, இன்றைய நாளிலே உங்களில் நோன்பு வைத்தவர் யார், சுன்னத்தானோ என்று கேட்டார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அனே, நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அடுத்த ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஃபமன் தபிய மின்குமுல் ஜனாசா, இன்னைக்கு உங்களில் யார் ஜனாசா தொழுகை தொழுது விட்டு வந்தீர்கள், அதற்கும் அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் அனே என்று சொல்கின்றார். அடுத்து கேட்டார்கள், ஃபமன் அதாம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்றைய நாளிலே ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார், அதற்கும் அபூபக்கர் சித்திக் நான் என்று சொன்னார். ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதா, இன்றைக்கு உங்களிலே ஒரு நோயாளியை சென்று விசாரித்து விட்டு வந்தவர் யார், நோய் விசாரித்தவர் யார், அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நான் என்று சொன்னார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்தமஅன ஃபீ இம்ரைன் இல்லா தஹலஹுல் ஜன்னா, ஒரு நாளில் இத்தனை நன்மைகளையும் ஒரு மனிதன் செய்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் சொர்க்கத்து தான் அவனுக்கு கூலி. இத்தனை நன்மைகளை ஒரே நாளில் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்ற ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு இது எல்லாம் சேர்ந்து அவன் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு செயலாக இது இருக்கிறது, நிச்சயமாக அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்ற செய்தி முஸ்லீம் என்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த அளவுக்கு சஹாபாக்களை பொறுத்தவரையில் வாழ்க்கையிலே நன்மையை செய்ய வேண்டும், அல்லாஹுக்காக தியாகம் செய்ய வேண்டும்ங்கிறதுல அதிகமான ஆர்வப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலம் வேறு, நாம் வாழ்ந்த காலம் வேறங்க. அப்படி இப்படிப்பட்ட இந்த காலத்தில் வாழக்கூடிய நாம் நாமும் நினைச்சிடும் பல கஷ்டங்களை. இந்த நோன்பு வருகின்ற பொழுது இத்தனை வேலைகள் இருக்கிறது, காலில் எஞ்சி ஆபீஸுக்கு போகணுமே, சமைக்க நேரம் இல்லையே, அதற்கு நேரம் இல்லையே, இதற்கு நேரம் இல்லையே என்று கணக்கு போடக்கூடியவர்கள் பல பேர் இருப்பார். ஆனால் இத்தனை சிரமங்களோடு நாம் வரக்கூடிய ரமதானை சந்தித்தே இன்ஷா அல்லாஹ் தீர வேண்டும், அல்லாஹுக்கு வேண்டி நான் அமல் செய்தே தீர வேண்டும்ங்கிற அந்த முடிவோடு நாம் நம்முடைய இந்த ரமதானை முன்னோக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சஹாபாக்கள் காலத்தில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை தந்திருந்தான் என்று சொன்னார். அவருடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறார். நோன்பு வைத்தால் அடுத்து என்ன, இஃப்தாருடைய நேரம் இருக்கிறது. அந்த இஃப்தாருடைய நேரத்திலிருந்து அடுத்து நோன்பு வைக்கிற வரை எவ்வளவு நிச்சயம் சாப்பிட்டுக் கொள்ளலாம், தடை இல்லை என்பது இன்றைக்கு சட்டம். அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் நோன்பு வைத்து இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பு திறக்காமல் அவர் தூங்கிவிட்டார் என்று சொன்னால் அதோடு சேர்த்து அவர் கண்டினியூ பண்ண வேண்டியதான், மறுநாள் நோம்பையும் சேர்த்து வைக்கணும். ரெண்டு நாள் நோன்பு, ரெண்டு நாள் நோன்புகளை சேர்த்து வைக்க வேண்டும், இடையிலே சாப்பிடவே முடியாது, இப்படி ஒரு சட்டம் அன்றைக்கு இருந்தது. அப்போ அந்த சஹாபாக்கள்ல கைஸ் இப்னு சுமத்தல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய சஹாபி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, நானும் நோன்பு வைக்க தான் செய்தேன். அந்த மனிதர்களும் அந்த நபித்தோழர்களும் இந்த நோன்பை எதிர்கொண்டார்கள், வைத்தார்கள் என்பதே எந்த மாற்றமும் இல்லை.
அப்ப கைஸ் இப்னு சுர்மா என்று சொல்லக்கூடிய அன்சாரி சஹாபி அவர் என்ன செய்கிறார், இந்த இஃப்தாருடைய நேரத்தில் எந்திக்கிறார், எழுந்திருத்தி மனைவி இடத்துல கேட்கின்றார், இந்தக்கு தாமன், ஏதாவது வீட்டில் உணவு இருக்கா இஃப்தார் செய்வதற்கு, நீ இஃப்தார் செய்வதற்கு எத்தனை வகையான உணவுகள், சாப்பிடாம கீழே கொட்டுறதே நிறைய போயிட்டு இருக்குது. அன்னைக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், எளிமையான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை. சாப்பிடுவதற்கு உணவு இருக்கிறா என்று கேட்கின்றார், மனைவி சொல்கின்றார்கள் காலத்தலா இல்லை, வீட்டில் எந்த உணவும் இல்லை என்று சொன்ன உடனே மனைவி சொல்கின்றார்கள், கணவன் பசியோடு இருக்கிறார் என்ற காரணத்தினால் உங்களுக்காக நான் வெளியே சென்று ஏதாவது பொருளை வாங்கிட்டு வந்து என்ன செய்யறேன், இந்த இஃப்தாருடைய நேரத்தை கழிப்பதற்காக ஏதாவது செய்யறேன் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியே போறாங்க மனைவி. இந்த கைஸ் இப்னு சுர்மா பசியினுடைய தாக்கம், பசியினுடைய கொடுமை, அந்த பசியிலே மீண்டும் தூங்க ஆரம்பித்து விட்டார் இஃப்தாருடைய நேரத்தில். மனைவி ஏதோ பொருளை வாங்கிவிட்டு வீட்டுக்குள்ள வருகின்றார், கணவர் கண்ணை இருந்து நல்ல தூங்கி கொண்டிருக்கிறார். அந்த கணவரை பார்த்து மனைவி சொன்னார்கள், ஹைபத்தன் லக்க, உங்களுக்கு நஷ்டம் உண்டாகட்டும், ஏன் சாப்பிடாமல் தூங்கிவிட்டால் அடுத்த நோமும் சேர்த்து கண்டி பண்ணும், இன்னும் என்ன சிரமங்களை வாழ்க்கையில சந்திக்க வேண்டும், உங்களுக்கு நஷ்டம்தான் என்று சொல்லி மீண்டும் அந்த நோன்பை தொடர்கிறார். மறுநாள் மதியம் வருகிறது, பசியினுடைய மயக்கத்தால் மயக்கம் எடுத்து கீழே வந்து விட்டார். எவ்வளவு கஷ்டம் பாருங்க, நடக்குமா இன்னைக்கு கோயத்துல எப்படி ஒரு நோன்பு, நாம முடிவு பண்ணிடுவோம், ஆஹா இந்த வருஷம் நோன்பு வேணாம், அடுத்த வருஷம் பார்ப்போம், ஏதாவது கொஞ்சம் சௌகரியத்தை ஏற்படுத்தி வேணா நோன்பு வச்சுக்குவோம். இரண்டாவது நாள் மதிய நேரத்திலே உச்சி வெயிலிலே மயக்கம் அடித்து கீழே விழுந்து விட்டார். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய தோழர் இஃப்தார் உணவுக்காக வேண்டிய வழி இல்லாமல் மறுநாள் மயக்கம் அடித்து கீழே விழுந்து விட்டார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அல்லாஹ் பாருங்க இந்த உம்மத்துக்கு எவ்வளவு இலகுவாக ஆக்கி விட்டான். உடனே அல்லாஹ் வானிலிருந்து வசனத்தை இறக்கின்றான், உஹில்லக்கும் லைலத்து ஸியாமி அர்ரஃபத் இலா நிசாயிக்கும், அன்றைய தினத்துல இன்னொரு கட்டுப்பாடு, இரவு நேரத்திலே மனைவியோடு கூடவும் கூடாது, நோம்பு திறந்தாலும் கூட இரவு நேரத்தில் மனைவியோடு ஒன்று சேரக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வாங்க. அப்ப என்ன செய்கின்றான் அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான், உங்களுக்கு இந்த இரவு நேரத்திலே நோம்பு காலங்களிலே உங்களுடைய மனைவியோடு ஒன்று கூடுவது உங்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி விட்டான். நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை, அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தக்தானூன அன்ஃபுசக்கும், உங்களுடைய நஃப்ஸுக்கே நீங்கள் தீங்கிழைத்துக் கொண்டீர்கள் என்பதை அல்லாஹ் அறிகின்றான். ஃபதாபா அலைக்கும் ஃபஃப அன்கும், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான், உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். ஃபல் ஆன பாஷயுஹுன்ன, இப்போது நீங்கள் மனைவியோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என் அந்த வசனத்திலே இந்த மக்களுக்கெல்லாம் ஆறுதலான ஒரு வசனத்தை இறக்கின்றான். குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்கும் அல் ஹைதுல் அபியது மினல் ஹைதில் அஸ்வத், நீங்கள் என்ன செய்யுங்கள், கருப்பு கயிறிலிருந்து வெள்ளக்கயிறிலிருந்து கருப்பு கயிறு தெளிவாகிட்ட வரை நீங்கள் சாப்பிடுங்கள். அப்போ மகரிப் அப்படி ஆகிவிட்டால் என்ன செய்யுங்க, இருட்டு வந்து விட்டால் சாப்பிடுங்க, எதுவரை, மீண்டும் விடுகின்ற வரை சாப்பிடுங்கள் என்பதை அல்லாஹ் சூசகமாக அந்த மக்களுக்கு என்ன செய்யறான், அப்பதாங்க முதல் வசனமே இறங்குது. அதுவரை எப்படி, அப்படி கொஞ்சம் நேரம் இஃப்தாருடைய நேரத்தை கண்ணாசந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, நேரத்தை முடிஞ்சு போச்சு, ரெண்டு நாள் நோம்பு சேர்த்து வைக்க எவ்வளவு கஷ்டம் பாருங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு இலகுவான இந்த உம்மத்திற்கு லேசாக ஆக்கி இருக்கிறான். அந்த கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு என்ன செய்தாங்க சஹாபாக்கள் அன்றைக்கு நோன்பு நாட்டார்கள் என்று சொன்னால் அப்ப எவ்வளவு சிரமம் எடுத்தார்கள், எவ்வளவு முயற்சி எடுத்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வரக்கூடிய ரமலானை நாம் வீணடித்து விடக்கூடாது, அதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும், இப்பொழுதே நாம் தயாராக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர், ஏன் என்று சொன்னால் எவ்வளவு முயற்சி செய்யக்கூடிய நாம் மறுமையிலே மகத்தான சுருக்கத்தை அடைவதற்காக வேண்டித்தான். நோன்பு காலங்களிலே செய்யக்கூடிய அமல்கள், நோன்பு காலங்களில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் எல்லாமே மறுமை நாளில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் சுகனத்தை, உயர்வான அந்த சுகனத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி பாப், சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது, யுகாலு லஹ ரய்யான், அந்த வாசலுக்கு பேரே ரய்யான், தாகம் தீரக்கூடியவர். அந்த வாசலிலே அந்த நோன்பாளிகள் நுழைகின்ற போது அங்கே கேட்கப்படும், ஐனா ஸாயிமூன், இறைவனுக்காக நோன்பு நோட்டார்களே அந்த நல்லடியார்கள் எங்கே என்று அழைக்கப்படும். அந்த நேரத்திலே அந்த வாசலிலே எவருமே நுழைய முடியாது. எவர்கள் அல்லாஹ்விற்காக நோன்பு வைத்தார்களோ அவர்களை தவிர எந்த மனிதர்களும் அங்கே நுழைய முடியாது. அப்படிப்பட்ட வாசலை அங்கே வைத்திருக்கிறான் என்ற நற்செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மாத்திரமல்ல, இவ்வளவு உலகத்துல கஷ்டப்பட்டு வெயிலை தாங்கி சிரமத்தை கொண்டு டியூட்டியும் பார்த்துக்கிட்டு நோன்பு வச்சு அல்லாஹ்வுக்கு வைக்கிறோம் பாருங்க, இப்படி வைத்தால் மறுமை நாளில் அந்த ரையான் என்ற அந்த வாசலில் நம்ம உள்ள நுழையிறோம் பாருங்க, அப்படி நுழையக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டால் சொர்க்கத்தில் அதுக்கு பின்பு உங்களுக்கு தாகமே எடுக்காது. அந்த வாசல்ல ரையான் என்ற வாசலிலே நுழைந்தால்
அதற்கு பின்பு அங்கே நுழைந்தவர்களுக்கு வாழ்க்கையில் தாகமே ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த ரமலானிலே அதிகமாக அமல் செய்ய வேண்டும். குறிப்பாக குரான் ஓதுங்கள், அதிகமாக திக்ர் செய்யுங்கள், சதகா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார்களை செய்யுங்கள், நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்யுங்கள். இப்படி என்னென்ன வணக்கங்கள் எல்லாம் இருக்கிறதோ மற்ற காலங்களில் செய்வதை விட இந்த ரமலானில் கொஞ்சம் அதிகமாக செய்து அல்லாஹ்விடத்திலே நன்மை பெறக்கூடியவெல்லாம் நாம் மாற வேண்டும். அதே நேரத்திலே ஒரு விஷயத்தையும் நாம் மறந்துவிடக்கூடாது, எப்பொழுதும் போல் இருந்து இந்த ரமலானிலே நாம் இந்த ரமலானை வேஸ்ட்டு வீணடிக்கக்கூடியவெல்லாம் நாம் மாறிவிடக்கூடாது. ஏன்னா நம்மளை அறியாமலேயே சில சில பாவங்களை செய்து விடுவோம், நம்மளை அறியாமலே சில சில தவறுகளையும் நாம் செய்து விடுவோம். அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் இந்த ரமலானிலே நடந்துவிட்டால் நாம் தாகித்திருப்பது, நாம் பசித்திருப்பது அல்லாஹ்விடத்திலே எந்த புண்ணியத்தையும் தரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் லம் யத கவுல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபீ அன் யத தஆமஹு வ ஷராபஹு. புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவர் ஒருவர் பசித்திருந்து தாகித்திருந்து அதே போல எதையும் செய்யறாரு, பாவத்தையும் செய்கிறார். அதே போல தன்னுடைய பேச்சிலே திருந்தவில்லை, தன்னுடைய நடவடிக்கைகளில் எதுவுமே திருந்தவில்லை, தீய பேச்சுகள் தீய நடவடிக்கைகள் எல்லாம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நோன்பு போட்டிருக்கிறார், பசித்திருக்கிறார், தாகித்திருக்கிறார். இவருக்கு அல்லாஹ்விடத்தில் ஏதாவது புண்ணியம் கிடைக்குமா? ஃபலைஸலில்லாஹி ஹாஜதுன் ஃபீ அங்கதா தாமஹு வ ஷராபஹு. அல்லாஹ்விற்கு அவன் பசித்திருந்து தாகித்திருப்பதிலே அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. நீ பசித்திருப்பதனால் அல்லாஹ்க்கு எதுவும் சேர போறதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரே, ரமலானுடைய சிறப்புகளை அதிகமாக நாம் தெரிந்தாலும் கூட வரக்கூடிய ரமலானை முன்னோக்குவதற்காக வேண்டி உடல் அளவிலே நாம் என்ன செய்து கொள்ளணும், நாம் தயாராக வேண்டும். அதே போல உள்ளத்தாலும் நாம் என்ன செய்யணும், தயாராக வேண்டும். ஏன்னா சில பேருக்கு உடலால் தயாரானாலும் கூட உள்ளம் என்ன செய்யும், அது இருக்கக்கூடிய பணிகள் வேலைகள் அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூடு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சமா மலைச்சிக்கிட்டுலாம் இருக்கும். அப்ப எல்லா விஷயத்திலும் என்ன செய்யணும், இறைவன் துவா செய்த இறைவா இந்த ரமலானில் வரக்கூடிய ரமலானில் முழுமையாக நாங்கள் அமல் செய்து உனக்காக வேண்டி நான் முழுக்க முழுக்க கண்விழித்து பசித்திருந்து தாகித்திருந்து எல்லா அமல்களையும் செய்ய வேணுங்கிற அந்த பிரார்த்தனையும் நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், அதிகமாக கேட்க வேண்டும். குறிப்பாக நாம் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சொர்க்கத்தில் ஃபில் ஜன்னதி மஅத்து தரஜா மா பைன குல்லி தரஜதைன் கமா பைனல் அர்லி வஸ்ஸமா. அல்லாஹ் இந்த சுவனத்தில் வைத்திருக்கக்கூடிய சுவனங்கள் இருக்கிறது, அந்த சுவனங்கள் இரண்டு சுவனங்களுக்கு மத்தியில இடைவெளி 100 தரஜா இருக்கு. சொர்க்கத்துல 100 அந்தஸ்துகள் படித்தரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சொர்க்கத்துக்கு மத்தியில இடைவெளி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த வானத்திற்கும் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளியை போன்று இருக்கிறது. வல் ஃபிர்தௌஸ் ஆலா, சொர்க்கத்துல உயர்வான சொர்க்கம் எதுங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருந்துதான் துஃபஜ்ஜிரு அன்ஹாருல் ஜன்னத்தில் அர்பா, இறைவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய புனித ஆறு, நான்கு ஆறுகள் அங்கேயும் தான் ஓடுதுங்க. ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தில் இருந்துதான் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய புனித ஆறுகள் அங்கேயிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே ஃபைதா ஸஅல்துல்லாஹ ஃபஸலூஹுல் ஃபிர்தௌஸ், அந்த ஃபிர்தௌஸ்க்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கு. அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அடுத்து முதல் சொர்க்கம் ஃபிர்தௌஸ். அந்த ஃபிர்தௌஸை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டால் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்ன நினைச்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வரக்கூடிய ரமலானிலே இதை நம்ம முன்னோக்கி கொண்டிருக்கிறது, அதிகமாக அமல் செய்யுங்கள். அதை முன்னோக்கி என்னென்ன அமல்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதற்காக இப்பொழுதிருந்தே உடலாலும் உள்ளத்தாலும் நாம் தயாராகுவோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானத்தில் அப்படிப்பட்ட ரமலானை புனித மாதத்தை முறையாக நாம் அதிலே அமல் செய்து முறையாக அதிலே செயல்பட்டு அல்லாஹ்வுடைய நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூய்மையான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அப்படி அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், நான் இந்த உலகத்திலே இருக்கிறேன் என்பதற்காக வேண்டிய உலகத்திலே பல்வேறு சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை இந்த உலகத்திற்கு காட்டிக்கொண்டே இருக்கிறான். சில நேரங்களில் இந்த சமூகத்திற்கு நன்மையாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் வல்லமையாக காண்பிக்கின்றான். சில நேரங்களில் தன்னுடைய வேதனையும் அதாபையும் என்ன செய்ய உலகத்திற்கு காண்பித்து நான் ஒருவன் இருக்கிறேன் என்னை மறந்து விடாதல் என்று இந்த உம்மத்தை, இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அப்படிப்பட்ட மனித சமூகத்திற்கு பல்வேறு விஷயங்கள் அல்லாஹினுடைய அத்தாட்சிகள் இந்த உலகத்திற்கு காட்டப்பட்டாலும் கூட இந்த மனித சமூகம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஒரு பக்கத்திலே அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் இருந்தாலும், ஒரு பக்கத்திலே படைத்தவனை நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் முஷ்ரிக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில்
அல்லாஹ் ஜல்லஷானு தான தன்னுடைய வல்லமையை எப்படியெல்லாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் செய்தித்தாளிலே பார்த்திருப்பீர்கள். என்ன நடந்தது? இந்த உலகம் ஒன்றாக இருந்தது, வானமும் பூமியும் ரெண்டும் சேர்ந்ததாக இருந்தது. சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த வானமும் பூமியும் வெடிக்கப்பட்டு சிதறப்பட்டு அது என்ன செய்து இரண்டு துண்டாக மாறி, அதான் அரபி இங்கிலீஷில் பிக் பாக்ஸ் சொல்லக்கூடிய, பிக் பேங் என்று சொல்லக்கூடிய அந்த பெருவெடிப்பு, தமிழில் சொன்னால் பெருவெடிப்பு, அந்த பெருவெடிப்பு ஏற்பட்டுதான் இந்த உலகம் தோண்டியது என்பது இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயமா மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய வேதமும் இதைத்தான் சொல்கிறது. அப்ப இப்படி பெருவெடிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாகத்தான் வானமும் பூமியும் இரண்டாக பிளக்கப்பட்டது. அதுக்கு பின்புதான் மனிதர்கள் உருவாகின்றார்கள். இப்படிதான் உலகம் தோண்டியது. இந்த உலகத்தினுடைய யூனிவர்ஸ் தோண்டியதற்கான தியரியை இன்றைக்கு விஞ்ஞானிகளும் இதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுல என்ன வேடிக்கை? எவ்வளவு நாட்களாக ஆய்வு செய்திருக்கிறார்கள் இறைவனுடைய கடவுளுடைய துகள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வெடித்து சிதறியதை 12 தோள்களாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுல 11 துகள்களை இதுவரை கண்டுபிடித்து விட்டார். இந்த 11 மிக பெரிய துகள்களாக இருக்கக்கூடிய, இந்த எல்லா துகள்களுக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஹிக்ஸ் போசன் என்று சொல்லக்கூடிய இந்த துகளை சமீபத்தில் தான் இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார். என்ன சொல்கின்றார்கள்? இவ்வளவு நாட்களாக இந்த துகள்களை கண்டுபிடித்தோம், ஆனால் இதற்கெல்லாம் பவர் ஊட்டக்கூடிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய இந்த துகளை இப்பொழுதுதான் கண்டுபிடிக்க போகின்றோம். இதை கண்டுபிடித்து விட்டால் இந்த உலகத்தில் இறைவன் இருக்கிறான் என்பதை நாங்கள் நிரூபிக்கப் போகிறோம் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை தான் சமீபத்திலே அறிவித்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எண்ணி பாருங்கள். அப்போ இந்த உலகத்தை அல்லாஹ் ஒருவன் தான் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு சூப்பர் பவர் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பவர் தான் இந்த உலகத்தினுடைய பூமியையும் வானத்தையும் கோள்களையும் அவன் தன்னுடைய ரிமோட்டினால் இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை எந்த கிறிஸ்தவ உலகமும் யூத உலகமும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த உண்மையை இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். இதை அல்லாஹ் அன்னைக்கே சொல்லிவிடவில்லையா? இந்த கூமுட்டைகளுக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு. 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் சூரத்துல் அன்பியாவில 30 வசனத்தில் சொல்லி காமிக்கிறான், அவலம் யரல்லதீன கஃபரு அன்னஸ் ஸமாவாத்தி வல்அர்த் கானதா ரத்கா, இந்த வானமும் பூமியும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தது. நமக்கு அரபி தெரியும், எனக்கு குரான ஓத மாட்டான், என்ன கேட்டா எங்களுக்கு ஓத தெரியாது, சின்ன பிள்ளையில எங்களை ஓத வைக்கல, எதுவுமே புரியாது, இப்படியே மக்கு மாதிரி இப்படியே இருந்து வாழ்ந்து போயிருவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? இந்த ரத்துக்கா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இந்த ரத்துக்கா என்ற வார்த்தையை ஒரு யூத பாதிரி அதை ஆய்வு செய்துகிறான். இறைவன் குர்ஆனிலே ரத்துக்கா என்று சொல்கிறான். ரத்துக்கா என்றால் என்ன? அரபி டிக்ஷனரி புரட்டு, என்ன வார்த்தை? அப்பு சேர்ந்து இருக்கக்கூடிய, ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு தான் ரத்துக்கு என்ற அரபிலே சொல்லப்படுகிறது. அதை தான் நல்லா யூஸ் பண்றான். என்ன சமாவாத்தி ஒல்லர் வானங்களும் பூமியும் காணத்தா ரத்துக்கா, பிளக்கவே முடியாத இரண்டாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தது. ஃபதக்னாஹுமா, அந்த ரெண்டையும் நாம் தான் பிரித்தோம். அதான் நீங்க பெருவெடிப்பு என்று சொல்கிறான், பிக் பேங்ஸ் என்று சொல்கிறான். வஜஅல்னா மினல் மாயி குல்ல ஷைன் ஹை அஃலா யுமினூ, நீரிலிருந்தான் ஒவ்வொரு உயிரான பொருளையும் நான் படைத்திருக்கிறோம். இவ்வளவு விஷயத்த அவனை சொல்றேனே, அஃலா யுமினூ, நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்களா? அல்ல எப்ப கேட்டான்? 1400 வருடங்களுக்கு முன்னாடி கேட்டான். இன்றைக்கு இந்த கூமுட்டைகள், விஞ்ஞானிகள், தன்னை விஞ்ஞானி என்று சொல்லக்கூடியவர்கள் இத்தனை வருடங்கள் ஆய்வு செய்து இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற உண்மையை உலகிற்கு சொல்ல போகிறோம் என்று லண்டனில் இருந்து இந்த ஒரு செய்தியை சொல்கிறான். எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. அப்ப இந்த யூத சக்தியும் கிறிஸ்துவ சக்தியும் இன்றைக்கு உலகத்துக்கு ஏமாத்தலாம். கடவுள் என்பதை ஜீசஸ் என்று சொல்லலாம், அல்லது வேறொரு பெயரை சொல்லலாம். எதை சொன்னாலும், எப்படி இந்த உலகத்திற்கு இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தியை மறைத்தாலும் ஒரு ஆறுதல் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். என்ன ஆறுதல்? சூரத்து ஸஃப்பிலே 9 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், யுரீதுன லீதிஃபு பி அஃவாஹிஹிம், யுரீதுன லீதிஃபு நூரல்லாஹி பி அஃவாஹிஹிம், தங்களுடைய வாய்களை கொண்டு அல்லாஹ்வுடைய நூரை ஒளியை அணைத்து விடலாம் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதான் நடக்குது. அல்லாஹ்வுடைய வல்லமை எத்தனை இருக்குது! அல்லாஹ் ஒருவன் தான், அதான் இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய கடவுள் சொல்லி போயிட்டா மேட்டர் முடிஞ்சு போச்சு உலகத்துல. இதை சொல்லுவதற்கு மறைத்துக் கொண்டு இன்னைக்கு எத்தனையோ மீடியாக்கள், ஏன்னா ஆய்வுகள் நம்ம இடத்துல இல்லை, ஆராய்ச்சி நம்ம இடத்துல இல்லை, அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே அந்த சக்திகள் தான் வைத்திருக்கிறது. அவன் சொல்றதான் இன்னைக்கு உலகத்திற்கு வேதம். அப்ப எதைதான் மறைத்தாலும் அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கிறதே, அது இந்த உம்மத்திற்கு ஒரு ஆறுதல். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், தங்களுடைய நாவுகளை கொண்டு, வாய்களை கொண்டு அல்லாஹ்வுடைய ஒளியை அழைக்கலாம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பூர்ணமாக ஆக்குவான். உறவு கரிகள் காஃபிரூன், இதை நிராகரிப்பார்கள் எல்லாம். என்னத்தான் நிராகரித்தாலும் சரிதான், உலகத்துக்கு எதைதான் பூசி மறைத்தாலும் சரிதான், அல்லாஹ் என்று தன்னுடைய வாயில் வந்துடவே கூடாது, அல்லாஹ் என்ற ஒரு கடவுள் இருக்கிறான் என்பதை ஒட்டுக்கொண்ட கூடாது என்பதற்காக வேண்டி எதை மறைத்தாலும் எதை பூசி மறுகினாலும் சரிதான், இவர்கள் நிராகரித்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பூர்த்தி ஆக்குவான் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள், வல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுதஹிரஹு அலத் தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். மீண்டும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தன்னுடைய தூதரை, எப்படிப்பட்ட தூதரை அனுப்பியிருக்கிறான் தெரியுமா, அவர் நேர் வழியை கொண்டு வந்திருக்கிறார், வதீனுல் ஹக், சத்திய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக வேண்டி, லியுதஹிரஹு அலத் தீனி குல்லிஹி, இந்த உலகத்துல எத்தனை மார்க்கங்கள் எத்தனை மதங்கள் இருந்தாலும் சரிதான், எல்லா மதங்களையும் ஓவர் டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் முன்னோக்கி எல்லாத்தையும் பின்னோக்கி இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் முன்னிலே நிற்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கம் தான் தீனுல் ஹக், நாம் வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம். உலவு கரிகள் முஷிரிக்கும், இந்த உலகத்தில எத்தனை முஷிரிக்கள் நிராகரித்தாலும் சரிதான், அல்லாஹுக்கு நிராகரிக்கக்கூடிய, இறைவனை நிராகரிக்கக்கூடிய எத்தனை முஷ்ரிக்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் சரிதான், அல்லாஹ் தன்னுடைய இந்த மார்க்கத்தை தீனுல் இஸ்லாத்தை மேலோங்க செய்வான் என்று சூரத்து சஃபிலே 9வது வசனத்திலே சொல்கின்றானே, அந்த உண்மைகள் தான் இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர், எவ்வளவு பெரிய உண்மைகள் பாருங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர், அப்ப இந்த மாதிரி வந்து அல்லாஹுடைய வல்லமைகளை, அல்லாஹு தன்னுடைய படைப்பினுடைய அந்த உண்மைகளை எல்லாம் இன்னைக்கு உலகத்திற்கு காட்டிக்கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அந்த நன்றி உள்ள அடியார்களாக நாம் இன்றைக்கும் இருப்போம். எல்லாமல் அல்லாஹும் தில்லஷன் தலைப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் வனஹ வாஹ் நவன் அஹமதுல்லாஹி பிலாலமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.